हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इनकी नम्म வெள்ளரிக்காய் ஜூஸ் ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு முன்னால வெள்ளரிக்காய் பத்தி கொஞ்சம் நான் சொல்லிக்கிறேன். வெள்ளரிக்காய் வந்து எல்லா சீசன்லயும் அவைலபிளா கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். நமக்கு ஈஸியா வாங்கக்கூடிய விலையிலயும் நமக்கு தகுந்த மாதிரி கம்மி விலையிலயும் கிடைக்கக்கூடிய பொருள் அது வெள்ளரிக்காய். பல வகையான வெள்ளரிக்காய் இருந்தாலும் எல்லா வெள்ளரிக்காயிலுமே வந்து நிறைய தண்ணி சத்து இருக்கு, புரோட்டீன், ஃபைபர், விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய சத்துக்கள் இருக்கு. டயட்ல இருக்கிறவங்க கூட இந்த வெள்ளரிக்காய் எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் இருக்க மாதிரி அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கிற வெள்ளரிக்காய் வந்து நம்ம சாலடாக சாப்பிடலாம், பொரியல் பண்ணி சாப்பிடலாம், பச்சடி செஞ்சு சாப்பிடலாம், ஜூஸ் செஞ்சு சாப்பிடலாம். ஒன்றுமே இல்லைங்க, வெள்ளரிக்காயை வந்து தோல் சீவிட்டு அப்படியே உப்பு மிளகாய் தொட்டு சாப்பிட்டா அப்படி ஒரு டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். அதை வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஓகே, இப்போ நம்ம இந்த வெள்ளரிக்காயில் ஜூஸ், ரெஃப்ரெஷிங் ஜூஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஜூஸ் செய்கிறதுக்கு 2 வெள்ளரிக்காய் எடுத்துருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம தோல் சீவி எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காயை வந்து தோல் சீவியும் சாப்பிடலாம், பிஞ்சு வெள்ளரிக்காயெல்லாம் இருந்தால் தோல் சீவாமல் கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம ஜூஸுக்காக நம்ம தோல் சீவி எடுத்துக்க போகிறோம். வெள்ளரிக்காயை தோல் சீவி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வெள்ளரிக்காய் பீசஸை ஜூஸில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம், தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் ஜாஸ்தி வேணாலும் நீங்கள் ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை வேணால் கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறமா இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரெஃப்ரெஷிங் குக்கும்பர் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு ஐஸ் கியூப் சேர்த்துட்டு பரிமாறலாம்.